ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிற நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம சினிமா சீக்ரெட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு சில நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான அப்டேட் போட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது. அதை தவிர சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நுணுக்கங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ஒரு கரண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் என்னென்ன தமிழ் படங்கள் வந்து ஓடிடியில் மற்றும் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்றத தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனா இந்த டிசம்பர்ல உங்க பாக்கெட்ல பணம் இருந்தா பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. எதனால சொல்றேன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 17-18 படம் வந்து இந்த டிசம்பர்லயே ரிலீஸ் ஆக போகுது. அதனால காசு இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, காசு இல்லனா இருக்கிற காசை வச்சு எவ்வளவு படம் பார்க்க முடியுமோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இப்ப அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத வீடியோல போய் ஒன்னொன்னா பேசுவோம் வாங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவது நான் சொல்ல போற படம் தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிப்பில் உருவான பேச்சுலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தின் இயக்குனர் தான் சதீஷ் செல்வகுமார். இந்த படம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமே இருந்தது. இப்போ ஒரு வழியா வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்களாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இரண்டாவதாக அதர்வா முரளி நடித்த தள்ளி போகாதே அப்படின்ற படம், இதுவும் எப்போ ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, ஆனா இப்போ வருகின்ற 3ஆம் தேதி பேச்சுலர் கூட போட்டி போடுறதுக்காக இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தின் இயக்குனர் தான் ஏற்கனவே கண்டேன் காதலை மற்றும் இவன் தந்திரன் இந்த மாதிரிலாம் படம் எடுத்த ஆர் கண்ணன் அவர்கள் எடுக்கிறாரு. இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்களின் படமான ஜெயில். இந்த படத்தின் இயக்குனர் தான் ரொம்பவே ஃபேமஸான அங்காடி திரு வசந்தபாலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எப்பதாங்க தேட்டருக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படம் நேரடியாக தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இப்போ 4வதாக பிரபுதேவா அவர்கள் நடிப்பில் ஹரிகுமார் அவர்களின் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் தான் தேல். இந்த படம் வந்து வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து தியேட்டர்ல வரும் அப்படின்ற மாதிரி பெருசாக எதிர்பார்க்கப்படுது. இதையும் தாண்டி பிரபுதேவா அவர்களை மறுபடியும் ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோவா பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எதனாலனா நானும் 90s கிட்ஸ் தான், அதனால அந்த காலகட்டத்தில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிச்ச பல படங்களை பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் வந்து டேரக்டரா அவதார் எடுத்து படங்கள் நடிக்காம இருந்தாரு. இப்போ மறுபடியும் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வரிசையில இந்த படம் தேல் படமும் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப 5வதாக சாந்தனு பாக்யராஜ் மற்றும் அதுல்யா ரவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த ஒரு காமெடியான ரொமான்டிக் படம் தான் முருங்கைக்கா சிப்ஸ். இந்த படத்தை வந்து ஏற்கனவே சோனி லீவ்ல அவங்க வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த படம் தியேட்டருக்கு வரது டவுட் தான். அதனால சோனி லீவ்ல வருகின்ற நவம்பர் 17ஆம் தேதி நினைத்தவாறே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆன்டி இண்டியன் 6வதாக, அதாவது நம்ம இளமாறன் அவர்களின் இயக்கத்தில் உருவான படம் தான் ஆன்டி இண்டியன். யாருங்க இளமாறன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லாமே, ப்ளூ சட்டை மாறன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கும் படம் தான் ஆன்டி இண்டியன். இந்த படம் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ மழை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால இப்போ ரிலீஸ் பண்ணால் வேலையாகாது. அதனால வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா உறுதிபூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்த படக்குழுவினர். இப்போ 7வதாக நான் சொல்ல போகிற படம் தான் விஜய் சேதுபதி மற்றும் மேகா ஆகாஷ் நடித்து வெளிவர காத்திருக்கும் படம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த படம் வந்து வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்காங்க. நினைத்தவாறே படம் வரும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தின் இயக்குனர் தான் வெங்கடேஷ் கிரிஷ் அப்படின்றாங்க. இந்த படம் வந்து ரொம்ப நாளாக அப்படியே தள்ளி போயிட்டே இருந்ததுங்க. ஒரு நல்ல டிராவலாக் படம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. வந்தால் நாமளும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ 8வதா அருண் விஜய் அவர்களின் நடிப்பில் அறிவழகன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கும் படம் தான் பார்டர். இந்த படம் வந்து ஓடிடியில் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கிட்டத்தட்ட கொடுக்குற பிளானில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய் அவர்கள் இந்த படத்தில் நான் ரொம்ப ரிஸ்கியான ஸ்டன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இதை வந்து ஓடிடியில் வித்து டிவியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தியேட்டரில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் முன் வச்சார். அவரின் ரிக்வஸ்டின் பேரில் போன நவம்பர் 19ஏ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் பண்ணலை. இப்போ வருகின்ற டிசம்பர் மாதம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த டேட் அப்படின்றத சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது பார்டர். இப்போ 7வதாக நம்ம விஜய் சேதுபதி மற்றும் ஆண்ட்ரி அவர்கள் நடிப்பில் மிஷ்கின் அவர்களின் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கும் படம் தான் பிசாசு 2. இந்த படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு உறுதிபூர்வமாக இந்த படம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி தாண்டி போனா கூட ஜனவரியில் கண்டிப்பாக, அதாவது வருகின்ற ஜனவரி 2022 இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். இந்த படம் வந்து ஓடிடியில் போறதுக்கான வாய்ப்புகள் இப்போ முடிஞ்சு விட்டது, ஆனால் தியேட்டரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி பெருசாக எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த லிஸ்ட்ல 8வதாக நான் சொல்ல போகிற படம் தான் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களின் இயக்கத்தில் சசிகுமார் அவர்கள் நடிப்பில் உருவான படம் தான் கொம்பு வச்ச சிங்கப்படா. இந்த படம் வந்து நவம்பர் 26ஆம் தேதியே ரிலீஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்த வருஷம் இந்த மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால் இந்த படத்தை அப்படியே அடுத்த மாதம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களாம். அதனால் டிசம்பர் மாதத்தில் இந்த கொம்பு வச்ச சிங்கப்படா படத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
இப்போ ஒன்பதாவதாக ஒரு வித்தியாசமான படங்க. என்ன படம்னா 3.33 இந்த படத்தோட பேரு. இந்த படத்துல ஹீரோ நடிகர் தான் ஃபேமஸ் டான்ஸ் மாஸ்டரான சாண்டி மாஸ்டர் பண்றாரு. இந்த படத்துல ஜிவிஎம் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. இந்த படத்தின் இயக்குனர் தான் நம்பிக்கை சந்துரு. அதெல்லாம் ஓகே. படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஷெட்யூல் பண்ணபடி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்ப 11ஆவதாக சீனு ராமசாமி அவர்களின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளிவர காத்திருக்கும் படம் தான் மாமனிதன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்து முடிச்சாச்சு. ஆனா ரிலீஸ்க்கு தள்ளி போய் கடைசியா ஒரு வழியா இந்த படம் வந்து ஜி5 விற்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் வருகின்ற டிசம்பர் மாசம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையில் இறங்கி விட்டார்களாம். இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். அது மட்டும் இல்லாம மியூசிக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தாங்க. அதாவது எப்படி களம் இறங்க இருக்காரு பாருங்க. அதனால இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு வந்ததுன்னா பார்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். 12ஆவதாக கடைசி விவசாயி மணிகண்டன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த படம். இந்த படத்துல வந்து மெயினான ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு மற்றும் அந்த படத்துல விவசாயியா நடிச்ச ஒரு நல்லாண்டி அவர் பேரு அவர் தான். இவங்க ரெண்டு பேர் தான். ஆனா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் இந்த படத்துல பண்றதுனால இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த படம் வந்து ஏற்கனவே சோனி லீவ்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஃபைனலா தியேட்டர்லயும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால எதுல வருதோ இல்லையோ டிசம்பர் மாசம் வந்துடும் அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்கப்படுது கடைசி விவசாயி. இப்போ அடுத்ததா 12ஆவதா இன்னொரு விஜய் சேதுபதி படங்க, அதுதான் காத்து வாக்குல ரெண்டு காதல். இந்த படத்தின் இயக்குனர் தான் விக்னேஷ் சிவன் மற்றும் இந்த படத்துல ஆப்வியஸ்லி அனிருத் ரவிசந்திரன் தான் மியூசிக் பண்றாரு. விஜய் சேதுபதி மற்றும் ரெண்டு ஹீரோயின், ஒன்னு சமந்தா, இன்னொன்னு யாருங்க மறந்துட்டேன், இன்னொருத்தரு நயன்தாராங்க. இந்த ரெண்டு ஹீரோயின் விஜய் சேதுபதி ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படம் எப்போங்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க தியேட்டர்ல. அதனால பார்த்து இந்த படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போங்க. 13ஆவதாக அனுசரன் அவர்களின் இயக்கத்தில் நம்ம யோகி பாபு மற்றும் கருணாகரன் நடித்து வெளிவர காத்திருக்கும் படம் தான் பன்னி குட்டி. இந்த படம் கூட ரொம்ப நாளா வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கு. செப்டம்பர்னாங்க, அக்டோபர், மே மாசம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கொரோனா அலை காரணமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. இப்போ கடைசியா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா. ஆனா டிசம்பர் மாசத்துல இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ரைட்டு. இப்போ 2022 முதல் 2 மாசத்துக்குள்ள என்னென்ன படம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் உருவான படம் தான் ஆனந்தம் விளையாடும் வீடு. இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம். மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் தான் நந்தா பெரியசாமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் பிப்ரவரி மாசத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக இறுதி பக்கம் அப்படின்ற ஒரு படம், இது கூட ஒரு நல்ல த்ரில்லர் படம். இதுவும் வந்து ஜனவரி மாசம் 2022 தான் ரிலீஸ் பண்றதா பிளானா. இதையும் தாண்டி ஒரு பெரிய பிக் பட்ஜெட் படம் ஜனவரி மாசம் பொங்கலை முன்னிட்டு வரப்போகிறது. அந்த படம் தான் தல அஜித் அவர்களின் வலிமை. அது ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் பீஸ்ட் வந்து இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டே இன்னும் முடியல. முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி பொங்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக சம்மர் 2022 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நண்பர்களே நான் சொல்ல நினைத்த டிசம்பர் மாசத்துக்குள்ள இத்தனை படம் வரப்போகுதுன்றதை சொல்லிட்டேன். நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டிசம்பர் மாசத்துல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க. நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க போடுறத அளவுக்கு அதிகமான படங்களை பார்க்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க, எனக்கும் ஊக்கமா இருக்கும். மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசணும்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.